ஹேய், கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பார்ட்டை எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் அப்பில் வரும்போது ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன், நீயும் போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக எழுந்து போயிடுறா. ஹீரோ தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அடைச்சா கரெக்டாக மிஸ் ஆகிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரூமுக்கு போனோம்னா, ஐயோ நல்ல வேலை எப்படியோ வந்து சுதாரிச்சுக்கிட்டு வந்துட்டோம், நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. மறுநாள்லேருந்து ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, கரெக்டாக அவள் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது வந்துடுறான். ஒன்றா தானே போக போகிறோவா, நம்ம சேர்ந்தே போகலாம், ஒரே ஆஃபீஸ்க்கு, என்னத்துக்கு தனித்தனியாக போகணும், இனிமேல் நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து நின்றுடுறான். ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறா, நீ தானே இதுக்கும் மாடல் பண்ண போகிற, அதனால நீ உன்னோட பாடி அளவெல்லாம் கொடு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும் போது, ஹீரோயின் வந்து வேக வேகமாக அவனோட பாடி அளவை சொல்கிறா. எல்லாருமே ஹீரோயினை ஒரு மாதிரி லுக்கு விடுறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறே, என்னப்பா இப்படி பார்க்குறீங்க, என்னோட வேலையே இது தான், அப்போ எப்படி எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட வந்து பயங்கர க்ளோஸ் ஆகுறான். இவன் இல்லாமல் அவளால் எதுவுமே பண்ண முடியாது, இவன் தான் எல்லாமே அப்படின்னு ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நைட்டு ஹீரோயினோட வீட்டு கதவை தட்டிட்டு, நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒயின் சாப்பிடலாமா, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், எனக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸும் யாருமே இங்கே இல்லை, அதனால போர் அடிக்குது, அதான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் சைலண்டாகவே இருக்கா. சரி ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி போகிறான். கூப்பிடுறி கூப்பிடுறி அப்படின்னு மனசுக்குள்ளே அவன் நினச்சிக்கிட்டே தான் போகிறான். ஹீரோயின் கொஞ்ச நேரத்துலேயே சரிவா உள்ள அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் மொத்தமாக உன்னோட வாழ்க்கைக்குள்ளேயே வந்துட்டேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான். ஹீரோயின் ஆஃபீஸ் பார்க்கிங்கில் நடந்து போயிட்டு இருக்கும்போது வேகமாக ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்கான். அவன் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு, என்னடி உன்னோட சின்ன பையன் வரலையா, அவனை தேடிதான் நீயும் போயிட்டுருக்கியா, அது எப்படி, நீயே யோசித்து பாரு, ஒரு வருஷமாக நான் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன், என்னத்தோட கூட ஓடில, அவன் கூட டான்ஸ் ஆடுற, அவன் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிற, அவன் தோளில் சாஞ்சிக்கிற, என்னென்னலாம் பண்ணிட்டுருக்க, இவ்வளோ நாளாக நான் கூட இருந்ததுக்கு எனக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவளை தப்பு தப்பாக இவன் பாட்டு பேசிகிட்டு இருக்கான். இவளுக்கு கோபம் வருது, இதை பாரு எனக்கு பிடிச்சா நான் செய்வேன், இல்லைனா நான் செய்ய மாட்டேன், அதுவும் உன்ன மாதிரி கேவலமானவன் கூட நான் ஒன்றா இருக்கலையேன்னு நினச்சி சந்தோஷம்தான் படுறேன், நீ தான் வந்து ஃபஸ்ட்டு என்னை சீட் பண்ண, நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இந்த பாரு நீயே கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, நானும் ஆம்பளை, நீ என்னை தொடவே விடலை அப்படின்னா நானும் என்ன பண்ண முடியும், எனக்கும் கொஞ்சம் சபல புத்தி வரதானே செய்யும், அதனால தான் அவசரப்பட்டுட்டேன், சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, என்னோட லைஃப்லேருந்து உன்னை நான் இல்லாமையாக ஆக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இவனுக்கு வந்து செம்ம கோபம் வருது, இதுக்கப்புறமா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் வந்துட்டு உன்னை இல்லாமையாக ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கான். அப்பவும் ஹீரோயின் கேட்காம அங்கேருந்து கிளம்புறான்னு அவளை பிடிச்சி இழுத்து பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோ வந்து அவன் மூஞ்சிலேயே குத்து குத்துன்னு குத்துறான். அதுக்குள்ளே ஹீரோயினை பார்த்து, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளே இவனும் வந்து ஹீரோவை போட்டு அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ விடுவானா, அவன் தான் ஆஸ்கார் வின்னர் ஆச்சே, அப்படியே வந்து இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு மரியாதையாக இருந்துக்கோ, அவ என்னோடவன் நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் நீ வந்து அவகிட்ட வந்துட்டு இருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா நான் உன்னை இல்லாமையே ஆக்கிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேருமே ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் வந்து மறந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. ரொம்ப நேரமாக ஹீரோவோட லிப்ஸியை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, என்ன நீ இப்போ என்னை கிஸ் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறான். அட லூஸ் என்ன, அவனுக்கு வேற எங்கன்னா அடிபட்டுருக்கான்னு பார்த்து மருந்து போடுறதுக்கு அலையாத அப்படின்னு சொல்கிறான். சரி நான் உனக்கு எதுனா சிம்பிளாக குக் பண்ணி தரேன், நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கிச்சனுக்கே போறா. இவன் அடுத்து என்னடா பிளான் பண்ணலாம், இவளை எப்படி வலையில சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ள அவன் சமைக்கிறதுல எக்கச்சக்கமா போக வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு என்ன ஐடியா பண்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த நெருப்பு பிடிச்சிச்சுன்னா தண்ணி வரும் இல்லையா, அங்க போயிட்டு நேரா வந்துட்டு நெருப்பை காட்டுறான், அப்பதான் வந்து தண்ணி வந்துடும் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சா மதியம் வந்து ஃபுல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. ஐயோ இப்ப என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நீ சமைக்கிறேன்ற பேர்ல என்ன வீடு இல்லாதவன் ஆக்கிட்ட பாரு, இப்ப நான் உன் வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீட்டை போட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் சொல்றா, சரி உங்க அப்பா அம்மா கூட போய் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நாங்கெல்லாம் போக மாட்டேன், எங்க அப்பா செம டார்ச்சர் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேப்பா, நான் உனக்கு ஹோட்டல்ல புக் பண்ணி தரேன், ரூம்ல போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்றேன்.
சொல்கிறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, ஐயோ எனக்கு ஹோட்டல்லாம் தூக்கமே வராது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபுட்டெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு பிளான் போட்டுட்ருக்கான். இப்போ என்ன தாண்டா நீ சொல்ல வர அப்படின்னும் போது, நான் இங்கேயே ஒரு ஓரமாக இந்த சோஃபாலேயே படுத்து தூங்குறேனே அப்படின்னு கேட்குறான். இதுப்பா நம்ம ஊர்லலாம் சும்மாவே கதை கட்டி பேசுவாங்க, நீ வந்துட்டு இங்கே தங்குறேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் கதை கட்டி நாட்டியமே ஆடிடுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே அப்படியே அவன் சீன்லாம் போடுறான். அப்போ நான் எங்கே தான் போவேன், நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்ன உடனே, சரி சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் தங்கிக்கோ அப்படின்னு அவளே சொல்லிடுறா. அப்போ அட நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வேக வேகமாக போகிறான். உள்ளே குளிக்க போன உடனே ஒரு பிளான் பண்ணுறான், ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வரல, சீக்கிரமாக கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து கத்திக்கிட்டே இருக்கான். பட் ஹீரோயினுக்கு கேட்கவே இல்லை, இவனும் ரொம்ப நேரமாக கத்திட்ருக்கான். என்ன தான் இவன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஏதோ ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா. உடனே பாத்ரூபோடியே வரான் ஹீரோ. வந்து அவளோட ஹெட்ஃபோனை எடுத்த உடனே அவள் கத்துறா, எதுக்குடா நீ இப்போ இப்படியே வந்திருக்க வெளியில் அப்படின்னு கேட்கும்போது, நான் என் தொண்டையே கிழிகிற அளவு கத்திட்டேன், நீ என்னென்னா கூலாக இங்கே ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்ருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு அவன் நின்றுட்டுருக்குது. அதுக்குள்ளே வீட்டில் காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. இவளும் எழுந்து போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து நின்றுட்டுருக்காங்க. அங்கே எங்கேயாவது இப்போதைக்கு நீ ஒளிஞ்சே ஆகணும், எங்கள் அம்மா மட்டும் உன்னை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, நான் இப்படியாவது அவங்கள சீக்கிரமாக அனுப்பிடுறேன், தயவு செஞ்சு சைலண்டா கொஞ்ச நேரம் இந்த கர்டனுக்கு பின்னாடி இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்கிரீனுக்கு பின்னாடியே நிக்க வச்சிடறா இவனை. அவ்வளவுதான், அவங்க உள்ள வந்த உடனே நம்ம அம்மாங்கள மாதிரிதான், இதையே இங்க போட்டிருக்க, அதையே இங்க வச்சிருக்க, அழுக்கு துணியையே இங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா நீ உட்காருமா தயவு செஞ்சு, இப்ப எதுக்குமா இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்றா. இவன் ஒளிஞ்சு நின்னு கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். வேணும்னே அச்சுன்னு தும்புறான். அந்த டைமுக்கு ஹீரோயின் ஐயோ வேற வழியே இல்லை, நம்மளும் தும்பிதான் ஆகணும் அப்படின்னு தும்புறா. ஏண்டி நீ தும்பல் சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் தும்புற அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா எனக்கு கோல்டு, மூக்கெல்லாம் கொஞ்சம் அடிச்சா மாதிரி இருக்கு, வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா கேக்குறாங்க, எதுக்காக நீ அவனை பிரேக்அப் பண்ண அப்படின்ன உடனே, நான் பிரேக்அப் பண்ணேன்னா அவன் வந்து தப்பு பண்ண, நான் பிரேக்அப் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்லையே நான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் வந்து சொல்றான் நீ தான் அவனை ஃபர்ஸ்ட் ஏமாத்திட்டியாமே, நீ தான் சீட் பண்ணிட்டியா, அதனாலதான் அவன் பிரேக்அப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றான் அப்படின்னு இவங்க அம்மா கேக்குறாங்க. நான் எதுவுமே சீட்டிங்லாம் பண்ணலம்மா, அவன் தான் என்ன இவ்வளோ நாளுமே ஏமாத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ இந்த மாதிரி இருந்த உனக்கு வயசாகிட்டே போதுரி, உன்னை யாரு தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் கியூலயே நிக்கிறாங்க அப்படின்னும் போது, அப்படியா எங்க யார் இருக்கான்னு கொஞ்சம் காட்டு அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன உடனே ஹீரோ குரல் கொடுக்குறான், இதோ நான் இருக்கேன் ஆன்டி அப்படின்னு. அவ்வளோதான் ஹீரோயின் அதோட அடா பாவி அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறான். ஹீரோயினோட அம்மா இவன் யாரோடா இவன் அப்படின்ற மாதிரி அவங்க பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் காண்டாயி அவனை தர தரன்னு இழுத்துட்டு போய் அவளோட ரூமில் விட்டுடுறா. தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்று, அதுக்கப்புறம் எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொன்ன உடனே, என்ன பண்ணுறது எல்லா இடத்துலையும் வந்துட்டு உன்னோட லவ்வராக உன்னோட பாய் ஃப்ரெண்டாக நடிச்சிட்டு இருக்கேன்ல, அதையும் ஒரு பழக்கமாகிடுச்சு, ஏன் உங்கள் அம்மா கூடயே சேர்த்து நடிச்சிடலாம், என்ன இருக்குது, ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். இவன் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கா. மரியாதையை இங்கே உட்காந்துட்டு எங்கேயும் வராத அப்படின்னு சொல்லி போகும்போது கரெக்டாக கையை பிடிச்சி இழுக்கிறான். தயவு செஞ்சு இவ்வளோ கோவப்பட, அது ரொம்ப அழகா இருக்கியா, உன்னை எதுனா நான் பண்ணிட்டேன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது இவளே வெக்கப்பட்டுட்டு அங்க வந்து போயிடுறா. இவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இவன் லவ்வர்ன்ற மாதிரி கம்முனு சைலண்டா இருந்துடுறா. அவங்க அம்மாவும் கேக்குறாங்க, அப்போ அவன் தான் வந்து உன்னை ஏமாத்தினானா, அவன் தான் உனக்கு துரோகம் பண்ணானா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம்மா இல்லைன்னா நானே என்ன பைத்தியக்காரியா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு, அவன் தான் வேற ஒரு பொண்ணு கூட இருந்தான் என் கண்ணாலேயே நான் பார்த்தேன், அதனாலதான் அவனை பிரேக்அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியாதுமா, ஆல்ரெடி நான் அனுபவப்பட்டிருக்கேன், நானும் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நானும் ஏமாந்திருக்கேன், அதனால தான் வந்து நீயாவது எவனாவது ஒருத்தனை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், உன்னோட லைஃபாவது சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கிறது நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் இல்லைம்மா எனக்கு சின்ன வயசில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் எப்படிமா இந்த மாதிரி ஆம்பளைங்க கிட்டலாம் நான் சீக்கிரமாக பழகுவேன்னு நீ நினைக்கிற, நான் யாருக்கிட்டேயும் வந்துட்டு சீக்கிரமாலாம் நல்லபடியாக பழக முடியறது இல்லை ஃபஸ்ட்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதை சொன்னவனே அவங்க அம்மா ரொம்ப படபடன்னு ஆயிடுறாங்க. அதுக்குள்ளேயே ஹீரோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் பேசி இருந்துட்டீங்க, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறான். அவன் அதுக்குள்ளேயே ஃபுல்லாக குக் பண்ணி வச்சுட்டான் போல், இதை சாப்பிட
சாப்பிடுங்க ஆன்ட்டி, இதை சாப்பிடுங்க ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து எடுத்து எல்லாம் வச்சுட்டு இருக்கான். ஹீரோயின், நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. போகும்போது ஹீரோவே வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன பேசுகிறான் அப்படின்னு பார்த்தா, ஆன்ட்டி தயவு செஞ்சு நீங்க வந்து இனிமே உங்களை பத்தி கவலைப்படுங்க, அவளை பத்தி கவலையே படாதீங்க, நான் இனிமே இருக்கேன், அவளை என்னனாலும் சரி நான் பார்த்துக்குவேன், அவளை நான் முதல் தடவை பார்த்ததுல இருந்தே வந்துட்டு எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் வந்துட்டு இந்த பணக்கார வீட்டு பசங்கள்லாம் வளருவாங்க இல்லையா ஊதாரித்தனமா அந்த மாதிரி எல்லாம் இருப்பேன்னு நீங்க ஒருபோதும் நினைச்சிடாதீங்க என்ன தப்பா, நான் வந்து எப்பயுமே ஃபேமிலி ஃபேமிலின்னு தான் இருப்பேன், எங்களோட ஃபியூச்சர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி தான் எனக்கு முக்கியமா இருக்கும், அதனால நீங்க இனிமே அவளை பத்தி ஒரு பர்சன்டேஜ் கூட கவலை வச்சுக்க வேண்டாம், அவளுக்காக எதுனா கேட்கணும் எதுனா சொல்லணும்னு இருந்தீங்கன்னா நீ என்ன இங்கே எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன், எதுக்காகவும் இனிமேல் நீங்கள் அவளை பற்றி கவலையே படாதீங்க, அவள் தான் இனிமேல் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக ஒரு பிட்டை போட்டுட்ருக்கான் அவங்க அம்மா கிட்ட. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தூக்கமாக வந்துட்டு இருக்க, அம்மா நீ கிளம்பலையாம்மா இன்னும் கிளம்புமா அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்கே லிவிங் டுகெதரில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க, சரிடி எனக்கு பயங்கர தூக்கமாக இருக்குது, நான் இந்த ஒரு ரூம் இருக்கு இல்லையா அங்கே போய் தூங்கிக்கிறேன், எனக்கு இப்போ கிளம்புறதுக்கு மூடில அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோக்கு அப்படியே பயங்கர சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு ஒரே ரூம்ல தானே படுத்தாகணும், அப்பதான் அவங்க அம்மா நம்புவாங்க, அதனால இவங்களும் வேற வழியே இல்லை, ஹீரோயின் இவன் நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. உடனே ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, நீ இருக்கவே வந்துட்டு உண்மையாவே எங்க அம்மா என்ன சும்மா விட்டுட்டாங்க, இல்லைன்னா இந்நேரம் என்ன ஒரு வழி பண்ணியிருப்பாங்க, நீ இருந்ததுனால நீ பேசி சமாளிச்சதுனால எங்க ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய லெவல்ல வர இருந்த ஃபைட்டு வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்றான். உடனே இவன் சொல்றான், இல்லையே ஆண்டி எதுவுமே தப்பாவே பேசலையே, அவங்க எல்லாமே கரெக்டா தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஆமா அம்மா கரெக்டா தான் பேசினாங்க, நான் தான் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருப்பேன், முன்கோவம் அதிகமா வந்துடும், நீ கவலைப்படாத, இனிமே உனக்கு லைஃப்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லு, அதை கேட்கறதுக்கு நான் ஆல்வேஸ் ரெடியாவே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வேகமா கிட்ட வந்துட்டு, அப்படியா ஓகே அதே மாதிரிதான் உனக்கும் நான் சொல்றேன், உனக்கும் இனிமே என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட பேசு, நான் உனக்கு சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தூங்கிடுறான், ஆனா நைட்டு பூரா ஹீரோ தூங்காம அப்படியே ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான், ஏன்னா அவனுக்கு நெருப்பு மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது போல. மறுநாள் காலையில ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இவளை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வரான், இவளுமே வந்து கிஸ் கொடுக்குற மாதிரியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பார்த்தா இன்னும் என்ன தூக்கம் எழுந்துருது, செஞ்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிடவா ஹீரோ நின்று கத்திட்டு இருக்கான். அப்பதான் ஐயோ இதெல்லாம் கனவா அப்படின்னு நினைச்சு எழுந்துக்கிறா. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான் ஆல்ரெடி, வந்து இவ சாப்பிட வர நேரத்துக்கு இவன் சொல்றான், கையை கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறான். எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்ன மறந்துட்டியா, ட்ரீட்மெண்ட் தான், வேற என்ன அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்படியே ஹீரோயினும் கையை கொடுத்துட்டு கண்ணை மூடி அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கா. அதே மாதிரி அவங்க ஒன்னாவே பைக்கில் கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஹீரோ எழுப்பாமையே அவளே எழுந்து வந்துடுறா. இவன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், அவளே பார்த்தா வந்துட்டு இருக்கா. உடனே இவன் மனசுக்குள்ள, இதுதான் எனக்கே தெரியும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது எல்லாத்தையும் பழகிக்க ஆரம்பிச்சிட்டா, இனிமே அவள் என்ன நம்பிதான் இருப்பா அப்படின்னு நினைக்கிறான். அவன் நினைச்ச மாதிரி மறுநாள் வந்த உடனே அவள் கையை நீட்டுறா, கையை கூடுடா அப்படின்னு சொல்லி கேட்டு. அதுக்கப்புறம் இவன் லேட்டாக வரான், இவன் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா ரோட்லேயே, எங்கடா இவன் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு. கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவன் சமைச்சு கூட முடிக்கல, அதுக்கு முன்னாடியே வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவனை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான்டி நீ மொத்தமும் என்கிட்ட விழுந்துட்டேன், நான் எல்லாமே இனிமே வந்து ஒரு விஷயத்தையும் அசைக்க கூட முடியாது, எதுக்கும் இருந்தாலும் நீ என்ன மட்டும்தான் எதிர்பார்ப்ப அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். அவன் என்னென்னலாம் டாஸ்க் வச்சிருந்தானோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் ஹீரோயின் கூட. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது, நம்ம அடுத்த பார்ட்டு நாளைக்கு பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.